இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் மோதின இந்த வருஷம் வேர்ல்ட் கப்போட 6வது லீக் போட்டியில இங்கிலாந்து வீரரான கிறிஸ் வோக்ஸ் புதிய உலக சாதனை ஒன்றை படைச்சிருக்காரு. இந்த உலகக்கோப்பை சாதனையை இதுவரைக்கும் 3 வீரர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் தலை சிறந்த ஃபீல்டர்கள்ல ஒருத்தராக பார்க்கப்படுற இந்தியாவை சேர்ந்த முகமது கைஃப். இங்கிலாந்து பாகிஸ்தான் மோதின போட்டியில இங்கிலாந்து டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிச்சு. பாகிஸ்தான் டீம் பேட்டிங் பண்ணிட்டு இருந்த போது கிறிஸ் வோக்ஸ் ஃபீல்டிங்ல சிறப்பாக செயல்பட்டு வந்தாரு. பாகிஸ்தான் டீமும் நல்ல ஓப்பனிங் கொடுத்து அதன் பின்னால ஒரு விக்கெட் இழந்த நிலையில தொடர்ந்து ரன் எடுத்துட்டு வந்துச்சு. அப்போ இமாமுல் ஹக் தூக்கி அடிக்க பாலை கேட்ச் பிடிக்க ஓடி வந்த கிறிஸ் வோக்ஸ் செமைய டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சாரு. இங்கிலாந்து டீமோட முதல் போட்டியில பென் ஸ்டோக்ஸ் பிடிச்ச கேட்ச் தான் இந்த சீசன்ல அற்புதமான கேட்ச்னு வர்ணிக்கப்பட்ட நிலையில அதுக்கு போட்டியா இருந்திருக்கு கிறிஸ் வோக்ஸோட இந்த கேட்ச். இமாமுல் ஹக்க தொடர்ந்து முகமது ஹபீஸ், பாபர் அசாம், சர்ஃப்ராஸ் அகமதுன்னு மொத்தம் 4 பாகிஸ்தான் வீரர்கள் கொடுத்த கேட்ச கிறிஸ் வோக்ஸ் பிடிச்சிருக்காரு. இதன் மூலமா கிறிஸ் வோக்ஸ் உலகக்கோப்பை போட்டியில ஒரே போட்டியில அதிகபட்ச கேட்ச் பிடிச்ச வீரருங்கிற வரிசையில 4வது இடத்துல இருக்காரு. உலகக்கோப்பையில இதுக்கு முன்னால இதே சாதனையை 3 வீரர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள முகமது கைஃப், உமர் அக்மல் மற்றும் சௌமியா சர்கார். முகமது கைஃப் 2003 வேர்ல்ட் கப் தொடர்ல இலங்கை டீமுக்கு எதிரான போட்டியில 4 கேட்ச்களை பிடிச்சு அசத்தி இருந்தாரு. கிறிஸ் வோக்ஸ் வேர்ல்ட் கப்ல செஞ்ச சாதனை என்பதோட சேர்த்து இங்கிலாந்து டீமுக்காக ஒரே போட்டியில அதிக கேட்ச் பிடிச்ச வீரருங்கிற சாதனையும் சேர்த்தே நேத்து இவர் பெற்றிருக்காரு. கிறிஸ் வோக்ஸ் ஃபீல்டிங்ல மட்டுமல்ல பவுலிங்லையும் 3 விக்கெட் எடுத்து அசத்தியிருக்காரு. ஆனாலும் அவருடைய பவுலிங் கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கு. இவர் வீசின 8 ஓவர்ல 71 ரன்களை வாரி இறைச்சிருக்காரு. இதுல வேடிக்கை என்னன்னா அவர் வீசின 8 ஓவர்ல 1 மேட் இன் ஓவர். அப்படி பார்த்தா 7 ஓவர்ல மட்டும் 71 ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் டீம் இந்த போட்டியில 348 ரன்கள் குவிச்சதும் குறிப்பிடத்தக்கது.